எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கிறதுக்காக பூஜைகள் அப்புறம் எந்தெந்த கோயிலுக்கு போகணுன்ற மாதிரி போட்டிருந்தேன் இல்லையா அதில் ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸ்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா கோயில்களுக்கு போறது பூஜை பண்றது அதை தவிர காட்டிலும் நமக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்ல எப்படி இருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் இப்ப சொல்ல போறது வந்து அட்வைஸ் கிடையாதுங்க நான் நிறைய பேர் பார்க்குறேன் வாழ்க்கையில ஏன்னா ஒரு மீடியாவில் இருக்கிற இசை நிகழ்ச்சிக்கெல்லாம் எல்லாம் போறேன் அதனால நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லி இருக்காங்க அதனால் கொஞ்சம் பொதுவாகவே கணவன் மனைவி உறவுன்றது உணர்வு பூர்வமானது உயர்ந்தது இது உன்னதமானதுனா சொல்லிக்கிட்டே போலாம் அப்பேற்பட்ட உறவு கணவன் மனைவி உறவுன்றது ஆனால் சமீப காலமாக நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா கணவன் மனைவி உறவு ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லலாம் வெகு சிலரே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் வந்து நல்லபடியாக வாழ்ந்தாங்க ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க அன்பாக வாழ்ந்தாங்க அன்யோன்யமாக வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத குடும்பங்கள்ல மனக்கசப்புடன் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பிடிக்காமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சண்டை சச்சரவுகளுடன் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதனால ஏற்படுதுன்னு அந்த காலத்துல கூட்டு குடும்பமாக வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்ப வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க நல்லது கெட்டது எடுத்து சொல்றதுக்கு அப்புறம் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த பெரியவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு நடந்தோம் இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தா கூட பெரியவர்கள் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையா வாழுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கேட்போம் அதன்படி நடப்போம் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை பேசாம இருந்தா கூட பேச வைக்கிறதுக்கு பல முயற்சிகள் செய்வாங்க பெரியவங்க சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா அவங்களுடைய சண்டைகளை எல்லாம் விலக்கிட்டு அவங்கள வந்து ஒன்று சேர்ற மாதிரி அன்யோன்யம் ஏற்படுத்துகிற மாதிரி அவங்க எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க அந்த மாதிரி நடந்துப்பாங்க அதை கேட்டுக்கிட்டு அப்ப எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம்ன்றது இல்ல அட்லீஸ்ட் பெரியவங்க யாராவது வீட்டுல வச்சுக்கிறோம்னா இல்ல காரணம் என்னன்னா ஒரு சிலர் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா வந்து அவங்க வேலை காரணமாக வெளியூர்ல வெளிநாடுகள்ல அந்த மாதிரி போற காரணத்தினால வச்சுக்க முடியல இன்னும் ஒரு சிலருக்கு பிடிக்கிறது இல்லை அதனால வச்சுக்கிறது இல்ல அதனால சில குடும்பங்கள்ல கணவர்கள் மனம் போன போக்குல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதை மனைவி தட்டி கேட்டா கணவருக்கு பிடிக்கிறது இல்ல இன்னும் சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஈகோன்ற தலை தூக்குதான் நானா நீயா அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க அதனால கூட சண்டை சச்சரவுகள் உருவாகுது இன்னும் சில குடும்பங்கள்ல கணவன் வந்து மனைவிக்கு தெரியாம இல்லீகல் அஃபேர் பாங்க இல்லையா அதெல்லாம் வச்சிருப்பாங்க ஏன்னா அதுக்கேத்த காலகட்டம் அமைஞ்சிருச்சு இப்ப செல்போன்ல பேசிக்கிறாங்க குச்சு குச்சுன்னு பேசிக்கிறாங்க யார் யார் கூட

வாங்கிட்டு வந்து போடுவாரு அந்த பெண்ணுக்கு ஏதாவது எங்கேயாவது போறது வர்றது இல்ல அவங்களுக்கும் தனிப்பட்ட ஆசைகள் ஏதாவது வெறுப்பு வெறுப்பு இருக்கும் அதாவது வாங்கணும்னா கூட ஒவ்வொரு காசுக்கும் அவரை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படி நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் போகுதே ஒழிய குறைய மாட்டேங்குது ஏன்னா இப்ப கணவன் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க மனைவி ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய நேரம் மிக குறைவாக இருக்குது அந்த காலத்துல அப்படி கிடையாது மனம் விட்டு பேசக்கூடிய நேரம் ரொம்ப அதிகமாக இருந்தது ஒரு ஒரு மனதில் இருக்கக்கூடிய குறைகளை இன்னொருவர்கிட்ட கிட்ட சொல்லிக்கிட்டு அதை சரிப்படுத்திக்கிட்டாங்க இல்லைன்னா பெரியவர்களே அந்த குறைகளை பார்த்து சரி பண்ணி வச்சாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கு கணவன் மனைவிக்குள்ள மனக்கசப்பு இருந்தும் கூட யாராவது வந்து நடுவுல பூந்துகிட்டு கொட்டை வந்துருவாங்க இது என்ன அதை அவங்கள பிரிச்சு வைக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க சேர்த்து வைக்கிறதுல அந்த தீவிரத்தை காமிக்கிறது இல்லை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தா கூட நம்ம அது எல்லாத்தையும் தாண்டி எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு சரி இப்படி ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அன்பாக வாழணும்னா எப்படி நம்ம வாழலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ கணவன் ஒரு பக்கம் வேலை பார்க்கறதுனால மனைவி ஒரு பக்கம் வேலை பார்க்கறதுனால உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இருக்கிறது இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இந்த போன்லயே பேசிக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு கணவனுக்கு மனைவி சாப்பாடு போடுறதோ இல்லை குழந்தைங்களுக்கு தாய் வந்து சாப்பாடு ஊற்றுற அளவுக்கெல்லாம் நேரம் கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல வந்து அது புரிஞ்சுக்கணும் நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருக்கு எதுக்காக ஓடி ஓடி வேலை செய்கிறோம் நம்ம வந்து ஒரு சேமிக்கணும் ஒரு வீடு வாங்கணும் நம்ம குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் ஓடி ஓடி வேலை பார்க்கறாங்க கணவனாகட்டும் மனைவியாகட்டும் மனைவி ஆகட்டும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள வந்து வாழ்கிற காலமே ரொம்ப குறுகிய காலமாக இருக்கு அதுல எதுக்கு சண்டை சச்சரவு போடணும்ன்ற ஒரு பரஸ்பர ஒரு உணர்வு ஏற்படணும் என்ன பண்ணணும்னா உட்காந்து பேசணும் மனசுல இதென்னா எப்போவுமே ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காம மாதத்திற்கு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ வெளியூருக்கு போகணும் குடும்பத்தோட வெளியில போகணும் அங்கே வந்து மனம் விட்டு பேசணும் குறைகளை சுமந்து கொண்டே வாழக்கூடாது எப்போவுமே வெளியில போலேன்னா கூட பரவாயில்ல வீட்டில் இருந்தா கூட தினம் ஒரு அரை மணி நேரமாவது நம்ம வந்து குடும்பத்தோட உட்காந்து பேசணும் பேசுறது எப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேச பேசுறதை காட்டிலும் பேசாமல் இருக்கிறது உத்தமோன்ற மாதிரி நினைக்கிறாங்க காரணம் என்னன்னா பேசற கொண்டு போய் ஒரு பிரச்சனையில முடிச்சிருது அதனால பேசாம இருந்துட்டு அமைதியா மாதிரி நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது ஏன்னா ஊரறிய திருமணம் செஞ்சுக்கிறோம் வாழ்கிறது தான் சிறப்பா இருக்கு இல்லையா இதுல ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அந்த விட்டு கொடுக்குறதுலேயும் நீ முதல்ல விட்டு கொடுக்குறியா நான் முதல்ல விட்டு கொடுக்கறேன் நம்ம ரெண்டு பேர்ல யார் அதிகமாக விட்டு கொடுக்கறோன்றதுல தான் போட்டி வரணும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதில் போட்டி போட்டுட்டு இருக்கக்கூடாது இன்னொன்று வந்து கணவன் கணவன்கிட்ட கணவன் கிட்ட மனைவி போட்டி போடுறதோ மனைவி கிட்ட கணவன் போட்டி போடுறதோ வந்து நல்லா இல்லை ஏன்னா மனைவிக்கு சரிபாதி கணவன் கணவனுக்கு சரிபாதி மனைவி அப்படி இருக்கும்போது வந்து விட்டு கொடுக்குறதுல நான் தான் முதல்ல விட்டு கொடுப்பேன் நான் தான் அதிகமாக விட்டு கொடுப்பேன்னு யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில ஜெயித்தவர்களாக இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈகோ பார்க்கவே கூடாது யார் யார்கிட்ட நம்ம ஈகோ பார்க்கறோம் நம்ம கூட வாழ்கிறவங்க நம்ம சரிபாதி நம்ம வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் ஈகோ பார்த்தோம்னா நிச்சயமாக அந்த வாழ்க்கை நன்றாக இருக்காது இதை சொல்லும்போது எனக்கு எங்கேயோ எப்போ படித்தது ஒன்று ஞாபகத்துக்கு வருது அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது மனைவியிடம் தோற்று போகிறவன் வாழ்க்கையில வெற்றி அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் படிச்சேன் அது உண்மையான வார்த்தை சத்தியமான வார்த்தை எப்படின்னா அந்த குடும்பத்தையே கட்டி காக்கிற அந்த மனைவியிடம் என்னன்னா காலையில எழுந்தோடன காஃபி போட்டு தர்றாங்க காலையில் சமைச்சு கொடுக்குறாங்க மத்தியானம் சமைச்சு கொடுக்குறாங்க இரவு சமைச்சு கொடுக்குறாங்க குழந்தைகளை பராமரிக்கிறாங்க அவர்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க இத்தனையும் செய்கிற அந்த மனைவியிடம் நம்ம வந்து தோற்று போனோமே ஆனால் தோற்று போனோமே ஆனால்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தோமே ஆனால் நமக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும் ஒரு நிம்மதி கிடைக்கும் அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி கிடைச்சாலே பார்த்தீங்கன்னா அந்த ஆண்மகன் வந்து வெளியில் நிறைய சாதிப்பார் அப்படி மனைவிக்கு கட்டுப்படாதவர்கள் அப்படி மனைவிக்கு விட்டு கொடுக்காதவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போய் லாக்காவாங்க கட்டாயம் எங்கேயாவது மாட்டிப்பாங்க வேற பெண்ணிட்டையாவது மாட்டிப்பாங்க அப்படி மாட்டிக்கிட்டா அந்த வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா சுக்குரூராக உடைந்துவிடும் மனசுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க இன்னொரு பெண்ணை தேடி போறாங்க அந்த இன்னொரு பெண்ணுக்கும் இவங்களுக்கு மனைவிக்கு என்ன வித்தியாசன்றதை நம்ம மொதல் தெரிஞ்சுக்கணும் இந்த கணவன் இந்த மனைவியிடம் தான் அதிக நேரம் வாழ்கிறார் கொஞ்ச நேரம் தான் வேறு பெண்ணிடம் போகிறார் அப்போ இந்த கணவருடைய நல்லது கெட்டதெல்லாம் இந்த மனைவிக்கு தெரியும் அவர் வந்து குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய அவர் வந்து பராமரிக்கலைன்னா அங்க பிரச்சனை எழும்புகிறது இங்கே வேற பெண்ணுகிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது அதனால அவருடைய அந்த கணவனுடைய மறுபக்கம் வந்து இந்த பெண்ணுக்கு தெரியாது கொஞ்சம் ஒரு மாறுதலுக்காக வேறு பெண்ணிடம் போகிற அந்த கணவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணிட்ட இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா முழு நேரமும் மனைவியிடம் இருக்கிற மாதிரி முழு நேரமும் அங்க இருந்தா தான் தெரியும் அந்த பெண்ணும்

கூடாது உடம்பு அவரோடது கெட்ட கூடாதுன்ற எண்ணத்தோட சொல்லுவாங்க அதே சமயத்தில் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து பெற்ற குழந்தையை நல்லா வளர்க்கணும் இந்த சமுதாயத்தில் நல்லா வாழ்கிறவங்களை போல நம்மளும் ஒரு தான் வந்து நிறைய பேர் டார்ச்சராக நினச்சிக்கிறாங்க அதே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கட கணவனை பத்தியே நீங்க வந்து ஆண்களுக்கே சொல்லிட்டு இருக்கீங்களே பெண்களுக்கு எதுவும் இல்லையான நிச்சயமாக வெகு சில குடும்பங்களில் மிக குறைந்த அளவில் பெண்கள் கூட தவறு செய்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா தன் தாய் வீட்டு உறவுகளை ரொம்ப அதிகமாக கொண்டாடி வீட்டு உறவுகளை வேறு ஆளுகளாக நினைத்து நடத்துறது வந்து பிரச்சனை வெடிக்கும் எந்த ஒரு ஆண் தன் தாயை நேசிக்கிறானோ அந்த ஆண் கட்டாயம் பார்த்தீங்கன்னா தன் மனைவியை நேசிப்பான் ஆனா இந்த சமுதாயத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறது குடும்பத்தில் பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு பெண்களும் சொல்லக்கூடிய கதைகளை கேட்டோம்னா இப்படி எல்லாம் இருக்குமா வாழ்க்கைன்ற மாதிரி நமக்கு தோணுது அதனால கணவர்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா தனக்கு மனைவியாக வரக்கூடியவள் தன்னுடைய அத்தனையுமே விட்டுட்டு வர்றா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர்ந்த அம்மா அப்பாவை விட்டுட்டு வர்றாங்க அவங்க தெருவில் நடந்து போயிருப்பாங்க அந்த தெருவை விட்டுட்டு வர்றா அந்த ஊரை விட்டுட்டு வர்றா தனக்கு பிடித்தமானதெல்லாம் அங்கே வேற சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க ஆனால் இங்கே கணவன் வீட்டில் வந்து சாப்பாடு மாறுபடும் அதை சாப்பாடு முதற்கொண்டு மாறுபடுறா அங்கே வந்துட்டு என்னென்னா அந்த கணவனுக்கு ஏற்ற மாதிரி தன் உடைகளை மாற்றிக்கொள்கிறாள் எல்லாமே மாமியாருக்கு ஏற்ற மாதிரி மாமனாருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கும் போது நிறைய ஆண்கள் வந்து பெண்களை புரிஞ்சுக்கிறதே இல்லை அவங்கள வந்து ஒரு மனைவியை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்ல எந்த வீட்டில் ஒரு மனைவி குமரி குமரி வாழ்கிறாளோ அந்த வீடு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததாக சரித்திரம் கிடையாது சண்டை சச்சரவு இருக்கக்கூடிய வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில் அந்த மனைவி வந்து சாபம் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சாபம் எல்லாம் அந்த கணவருக்கு பிற்காலத்தில் பலிதமாகும் இது உண்மை நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் மனைவிக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வேற பெண் கிட்ட போற ஆண்களுக்கு இன்னொன்று ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒரு பெண்ணுடைய கணவன்னு தெரிஞ்ச பின்னாடியும் ஒரு பெண் வந்து அந்த கணவனை அபகரிக்கிறாள்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணா அவங்க கை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க அது இளம் வயதுல அதெல்லாம் புரியாது வயசான காலத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப மனைவி தான் கட்டண கணவனாச்சேன்ற ஒரு பாசத்தோட வந்து விருப்பமாக இல்லாட்டியும் கூட வெறுப்பாக இல்லாமல் அவங்க செய்வாங்க தன்னுடைய கடமைகளை செய்வாங்க ஆனால் இடையில் வந்த அந்த பெண் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விட்டு விட்டுட்டு போயிருவாங்க இதை வேணா கொஞ்சம் உட்காந்து சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணா இதெல்லாம் புரியும் சரி இப்போ ஒற்றுமைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சேன் இல்லையா மனசை விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க அதுல அது கோ அது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சண்டையில போய் முடியுன்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ கொஞ்சம் உஷாராயிருங்க உஷாராயிட்டு பேசுறது என்னவளாச்சே அப்படின்னு கணவன் நினைக்கணும் பேசுறது என்னவராச்சே என்னுடைய கணவர் தானே பேசட்டும்னு மனைவி நினைக்கணும் அடுத்தது அன்பை கொடுக்கறதுல யார் வந்து முதல்ல கொடுக்கணும் யார் நிறைய கொடுக்கணும் அப்படின்றதுல ஒரு போட்டி இருக்கணும் நான் வந்து அன்பை கொடுக்க பிறந்தவள் நான் வந்து என் கணவரை பார்க்க பிறந்தவள் கவனிக்க பிறந்தவள் என் குழந்தைகளை கவனிக்க பிறந்தவள் இந்த குடும்பத்தை கவனிக்க பிறந்தவள்னு பெண்ணுக்கு இருக்கணும் அதே நேரத்தில் ஆணுக்கும் கணவருக்கும் என்ன இருக்கணும்னா என் மனைவியை என் குழந்தைகளை என் தாய் தந்தையரை எல்லாரையும் நான் கவனிக்க பிறந்தவன் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கணும் இன்னொன்று இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல என்னன்னா கணவர் என்னதான் இருந்தால் இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்துட்டு இருப்பார் அவர் சொன்னது தான் கரெக்டும் பாரு அப்போ மனைவி என்ன பண்ணுனா உண்மையாலுமே புத்திசாலியாக அவங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அமைதியாக இருக்கணும் ஒரு காலகட்டத்தில் அந்த கணவரே பார்த்தீங்கன்னா அந்த தன்னுடைய ஈகோ விட்டுட்டு கீழே இறங்கி வருவார் ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா கணவர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்ப சண்டை வரும் எப்ப சண்டை போடலாம் என்ன குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்பாங்க சில வீடுகளில் மனைவி கூட இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம உஷாரா இருக்கணும் யாருன்னா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் உஷாரா இருக்கணும் இப்ப கணவரே வந்து சொல்றாரு சண்டை எப்படியாவது போடவும் நினைச்சிட்டு வந்து சொல்றாருங்க இதன நான் வந்து இன்னைக்கு வெள்ளக்காக்கா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா மனைவி அதை புரிஞ்சுக்கணும் இவர் வந்து சண்டை போடுறதுதான் நமக்கு வம்பு கெடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி சொல்றாரு இல்லாத ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு வந்து சர்ச்சை ஏற்படணும் ஒரு ஆர்க்மெண்ட் ஏற்படணும் பண்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணனும் இல்ல அப்படின்னு நம்ம முரட்டத்தனமாக அவங்க கூட நம்மளும் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிரும் அதனால யாராவது ஒருத்தர் அமைதி காத்தோமே நீங்க வேணா கவனிச்சு பாருங்க கொஞ்ச காலத்துலயே அவங்களுடைய குணங்கள் எல்லாம் மாறும் பொறுமையாக ரெண்டு பேரில் யார் தவறு செய்கிறாங்களோ அதை வந்து இன்னொருத்தர் வந்து பொறுமையாக எதிர்கொள்ளணும் அதை அப்படி எதிர்கொண்டுட்டு வந்தோம்னா நிச்சயமாக அவங்களுடைய குணநலன்கள் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே வரும் எத்தனை தான் சண்டை சச்சரவு இருந்தால் கூட அந்த சண்டை சச்சரவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா சண்டை சச்சரவு இல்லாத குடும்பங்கள் கிடையாது இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி கருத்து இருக்கும் அந்த கருத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும் யாராவது இப்போ தன்னுடைய மனக்கருத்தை சொல்ல வர்றாங்க கணவனோ மனைவி அப்படின்னா என்கிட்ட எதிர்த்து பேசுறியா என்கிட்ட நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் இருக்கணும் பெரும்பாலான குடும்பங்கள்ல மனைவியுடைய கருத்து சுதந்திரம் கொண்டு புதைச்சிடுறாங்க மனைவியை பேச விடுறதில்ல மனைவியுடைய கருத்தை எல்லாம் மதிக்கிறது கிடையாது அப்படி இருக்கும் போது அந்த மனைவி பேச நினைக்கிறப்ப எல்லாம் அப்படியே வச்சு வச்சு மனசில் எல்லாத்தையும் தாங்கி தாங்கி பார்த்திங்கன்னா புழுக்கம் ஏற்பட்டு ஒரு காலகட்டத்தில் வெடிக்கும் அப்படி அவங்க கிட்ட இருந்து ஏன்னா எல்லா நோய்களுமே இந்த மனதை தொடர்பு கொண்டுதான் இருக்கு நீங்க நினைப்பீங்க எப்படி ஒரு பெரிய பிரச்சனை காலையில வெடிச்சிருக்கு நாங்க எப்படி அன்னைக்கே போய் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் நினைப்பீங்க நிச்சயமாக தான் ஆகணுங்க ஏன்னா நமக்கு நம்ம நம்பி குழந்தைகள் பிறந்திருக்காங்க அவங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது முதலாவது சண்டை போடவே கூடாது குழந்தைகள் முன்னாடி அந்த குழந்தைகள் பாவம் அந்த சண்டை சச்சவர்களை பார்த்துக்கிட்டு பள்ளிக்கூடம் போறாங்க அங்க படிக்கவும் முடியாம மறக்கவும் முடியாம இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க ஆரோக்கியமாக வளர மாட்டாங்க உடல் ஆரோக்கியமாகட்டும் மன ஆரோக்கியம் ரெண்டுமே அவங்க கிட்ட இருக்காது சரி இதெல்லாம் இப்படி இந்த மாறாத கணவரை எப்படி மாத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க இதற்கு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக நல்ல மாறுதல்கள் குடும்பத்தில் ஏற்படும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சண்டை போட்டோம்னா உடனே நம்ம வந்து எதில் கை வைப்போம்னா முதல் சாப்பிடாம பட்டினியாக இருக்கிறது அதில் அதில் தான் நம்ம கோவத்தை காமிப்போம் அந்த விஷயத்தை விட்டுருணும் நிச்சயமாக ஏன்னா அதனால் எந்த பாதிப்பும் அவங்களுக்கு ஏற்படாது நம்ம உடம்பு தான் வீணாக போகும் கெட்டு ரெண்டு தடவை அவங்க சாப்பிடும்பாங்க மூணு தடவை சாப்பிடும்பாங்க இல்லை ஒரு சிலர் வந்து கேட்கவே மாட்டாங்க நீ சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம் எல்லா வேலை செய்ய எனக்கு சாப்பிட சமைச்சு போடும்பாங்க அப்பேற்பட்டவங்களும் இருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணணும்னா சாப்பிட்றணும் நேர நேரத்துக்கு சாப்பிட்றணும் என்ன சண்டையாக இருந்தாலும் சாப்பிட்றணும் அப்புறம் சிலர் செய்கிற தவறு என்னன்னா எல்லாமே அவருதான் எனக்கு அவரை தான் உயிராக நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது அவர் என் கூட சண்டை போட்டுட்டார் நான் ஏன் தலை சீவிக்கணும் நான் என் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை சீவிக்காம அழுத முகத்தோடு இருப்பாங்க அதெல்லாம் கூடாது சண்டை போட்டால் போடலேனாலும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சின்ன அலங்காரத்தோடு தான் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் வீடும் சுபிஷம் தரும் அதே போல் பார்த்திங்கன்னா கணவர்களுக்கும் பிடிக்கும் கணவர்கிட்ட உடனே பேசலேனாலும் கூட பரவாயில்ல நம்ம வந்து வழக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துட்டோம்னு வையுங்களேன் பிரச்சனையே வராது காலப்போக்கில் அவங்க என்ன எந்த சலனமும் இல்லையே சொல்லிவிட்டு அவங்களே சண்டை போடுறதை நிறுத்திடுவாங்க இன்னும் சில குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் வெடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மனைவி வீட்டு அம்மா அப்பாவை இல்லை அவங்க உறவினர்களை இந்த கணவன் வீ கணவனோ கணவன் வீட்டாரோ மதிக்க மாட்டாங்க அதெல்லாம் தவறு எப்படி உங்களுக்கு வந்து இந்த கணவருக்கு வந்து அம்மா அப்பா முக்கியமோ அதே போல் அம் மனைவிக்கும் அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா ஒரு கோயிலுக்கு போகணுன்னா கூட கணவர் கூடவே வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா இப்போது வந்து அவங்க வேலைக்கு போகிறாங்க சினிமாவுக்கு போகலாம் இன்றைக்கி அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லை கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அங்கே வேலை பழு காரணத்தினாலேயோ இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால கொஞ்சம் தாமதமாகிடுது அன்றைக்கி போக முடியலன்னா உடனே அங்கே ஒரு பிரச்சனை வெடிக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மாற்றிக்கணும்னா நம்ம வந்து அவங்க போகிறதுக்கு அவங்க என்ன தடுக்க நம்ம தோழிகளோட இல்லாட்டி போயிட்டு சின்ன சண்டை சச்சார்களை நம்ம தவிர்த்துக்கிட்டு வரணும் முக்கியமாக விட்டு கொடுத்தால் கெட்டு சொல்லுவாங்களே அந்த மாதிரி விட்டு கொடுக்கணும் நிறைய விட்டு கொடுக்கணும் இதுல யார் முதல்ல விட்டு பார்க்கக்கூடாது முதலில் விட்டு கொடுக்கிறது நாமளாகவே இருக்கலாம் முதல்ல நானே விட்டுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டு விட்டு கொடுக்கணும் அடுத்தது இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரிகளுக்கு அதாவது பெண்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா சண்டை சண்டைன்னு சொல்லிட்டு உங்கள் உடம்ப கெடுத்துக்காதீங்க நல்லா சாப்பிடுங்க குழந்தைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க குழந்தைகிட்ட போயிட்டு வீட்டுக்குள்ள நடந்த சண்டைகளை எல்லாம் சொல்லக்கூடாது இன்றைக்கி கணவன் மனைவி உறவுக்கு சின்ன பகுதியை நான் சொல்லியிருக்கேன் இன்னும் போக போக நிறைய சொல்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னும் சொல்லிக்கிட்டு வருவேன் சரி மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களைலாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்